தெரிஞ்சு நீங்க யானையெல்லாம் வச்சு ஒரு படம் பண்றீங்கல்ல, யானை ரொம்ப க்ளோஸா மூவ் பண்றது அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமே ஃபர்ஸ்ட் டே போய் நிக்கும் போது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அதுக்காக ஒரு ஒன் வீக் ட்ரெயின் பண்ணேன் யானை எலிஃபென்ட்ஸோட ட்ரெயின் பண்ணேன். பிளஸ் என்னன்னா எலிஃபென்ட்ஸ் ஒரு எலிஃபென்ட் ஓடிட்டு வரும்போதே நம்ம கேர்ஃபுல் ஆகணும். ஆமா, கூட்டமா ஓடி வரும்போது அதுக்கே ஒரு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் தான். யூஸ்வலா யானைன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாஸ்டெல்லாம் ஓடி வராது, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அது இரிட்டேட் பண்ணுங்க. அப்ப யானை வரும்போது நம்ம கோயில் யானை எல்லாம் வரும்போது பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க, ரொம்ப தூரமா இது வந்து அது ஓடணும், பக்கத்துல நிறைய யானை ஓடணும், அதுக்கு நடுவுல நான் ஓடணும், அப்புறம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் ஓடணும், கேமராமேன் கேமரா தூக்கி ஓடுவாரு. 50 யானை ஓடி வந்ததுனா எப்படி பிரதர் நடுவுல ஓடணும் தெரியாது. ரொம்ப என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யானை பக்கத்துல போய் நிப்போம், அதுக்கப்புறம் போய் கால் பக்கத்துல போய் பாப்போம் இது வதைக்குதா இல்லையான்னு. அப்படியே யூஸ் அப்படியே ட்ரெயினே ட்ரெயினே அதுக்கும் அதுக்கும் ட்ரெயின் ஆகணும் இல்லைன்னா அதுக்கும் வந்து யானை வந்து யூஸ்வலா பண்றதே கிடையாது. சோ அதுக்கும் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி, ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க கூட நிறைய யானைலாம் வருது, அதுவும் மைண்ட் செட் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. பட் ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னா கேமராமேன் பயங்கர கான்பிடென்ட் ஆகி கேமரா எல்லாம் எடுத்து ஓடும்போது ஸ்லிப்பாய் கீழே விட்டாரு. யானை யானை இப்படி வந்து நின்று பார்த்துட்டு ஓ இது நம்ம கேமராமேன் தான் போல இருக்கு, பரவாயில்ல அது நின்று ஒரு யாரோ விழுந்திருக்கான்னு ரியலைஸ் பண்ணி அப்படியே நின்றுச்சு. அது மட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா வண்டியே காலிதான். சோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ட்ரெயின் பண்ண எலிஃபென்ட் ட்ரெயினர்ஸ் அந்த பாப்பா அவங்க தான் வந்து கிரெடிட் சொல்லணும், ஏன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பா வச்சிருந்தாங்க. ஆமா, ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு எல்லாம் திலீப் மாஸ்டர் எல்லாருமே கை தட்டினா வச்சுங்கன்னா அது அப்படியே நின்றுரும். சப்போஸ் அப்படியே கை தட்டாம அப்படியே இருந்தா அது புரிஞ்சுக்கும், ஓகே ஒன் மந்த் சொல்லிட்டு அது பொசிஷன் போயிடும் திரும்ப. என்ன ரியலைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணல, கிளாப் தட்டினோட அது அது பாட்டு தும்பிக்கை எல்லாம் தூக்கிட்டு விளாட்டு இருக்கும். இது ஏதாவது நாங்க மைக்கில் பேசிட்டு இருந்த எதுவுமே சொல்ல நினைச்சுக்கேன், திரும்ப ரிட்டர்ன் போய் பொசிஷன் வந்துடும். ஒரு By God's grace வந்து அது ஒரு கொஞ்சம் ஒரு இன்டெலிஜென்ட்டாகவும் இருந்தது, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. அதே யானை வந்து நாம இந்தியாவில் வந்து ஷூட் பண்ணோம், வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து யானை அடிபட்டு கிடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இல்ல யானை நிக்கிற யானை படுத்துட்டு இருந்துக்கணும் அவ்வளவுதான். டார்ச்சர் பண்ணி படுத்து வச்சிட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க. சும்மா படுக்கிறதுக்கு 3 hours ஆச்சு. அப்படியா, அந்த ஒரு 2 ஷாட் எடுக்கிறதுக்கு ஃபுல்லே போச்சு. அதனால நல்ல வேலை அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் நம்ம இந்தியாவில எடுத்திருந்தீங்கன்னா 4 வருஷம் இருந்தோம் 10 பாட்டு எடுத்துருப்பாங்க. நீங்க கடற்பட்டு தனியாக எடுத்துட்டு இருக்கோம்.